தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்று இயக்கம் பிறந்த நாள். ஏறத்தாழ 75 ஆண்டுகள் இன்றோடு முடிந்துவிட்டது. பாவல விழா கொண்டாடப்படுகின்ற அந்த நேரத்தில் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு 30 விழாவை இணைத்து மிகச்சிறப்பாக இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். செப்டம்பர் 15 இயக்கம் பிறந்த நாள், தந்தை பெரியார் பிறந்த நாள் செப்டம்பர் 17, அதைப் போலவே அண்ணாவர்கள் பிறந்த நாள் செப்டம்பர் 15 ஆகிய மூன்று விழாக்களை ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு மிகச்சிறப்பாக 30 விழாவை கொண்டாடி கொள்கின்ற அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். 1949 பிறந்த இயக்கம் எந்த விருதுகளையும் யாருக்கும் அளிக்காத நேரத்தில் 1985 ஆண்டு ஒரு நாள் காலையிலே அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் நம்முடைய அலுவலகத்துக்கு வந்தார்கள். அவசர அவசரமாக ஒரு வெள்ளைத்தாளை கொண்டு வா என்றார்கள். வெள்ளைத்தாளை கொடுத்த நேரத்தில் நீ கொஞ்சம் சற்று விலகினில் என்று சொன்னார்கள். கொடுத்து விட்டு வெளியிலே வந்து விட்டேன். வரவரென்று ஒரு சிறிய தாள், அந்த தாளில் முரசலைக்கு ஒரு அறிவிப்பு எழுதினார்கள். அந்த அறிவிப்பு, இந்த ஆண்டு முதல், 1985 முதல் இயக்கம் 30 விழாவை நடத்த இருக்கிறது. இந்த விழாவில் தந்தை பெரியார் விருது மன்னன் நாராயணசாமி அவர்களுக்கும், ஆகிய அண்ணாவருடைய விருது பேராசு அவர்களுக்கும், கலைஞர் விருது பொன்னி உள்ளவன் அவர்களுக்கும் வழங்கப்பட இருக்கிறது என்ற நல்ல செய்தியை எழுதினார்கள். எழுதி அவரே மடித்தார்கள். மடித்து இந்த கடிதத்தை அனுப்புவதற்காக ஒரு கவர் எடுத்துடுவான்னு சொன்னான். கவரை கொண்டு கொடுத்தான். இதில் என்ன எழுதியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. இதை நீயும் படிக்கூடாது, முரசில் இருக்கிறவங்க அச்சு ஏற்றி வெளியிலே பத்திரிகை வெளியிலே சென்றவரை யாரும் படிக்கூடாதுன்னு சொல்லிட்டு வா அப்படின்னாரு. உடனே அதை கொண்டு கொடுத்துட்டு வந்தால் அதை எழுதி அனுப்பிச்சாரு. பத்திரிகையில் வெளியில் வந்து வெளியில் மறுநாள் வந்த பிறகுதான் 30 விழா என்று ஒரு விழா அன்று முதல் வர இருக்குது என்ற செய்தி உலகம் முழுவதும் தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. அன்றைக்கு மட்டும் ஏன் தெரியாதுன்னா, அன்றைக்கு எம்ஜிஆர் உயிர் வளர்ந்தார் உங்களுக்கு தெரியும். ஏன் செய்ய தெரியாதுன்னு, ஏன் அதை தெரிவிக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். என்ன எதை எடுத்தாலும் தான் மன்றி கொண்டு நாம் செய்ய இருப்பதை அவர் செய்துவிட்டு தாங்கள் தான் செய்தோம் என்று நல்ல பெயர் எடுத்துக்கொள்வதற்காக அவர் செய்வார்கள் என்ற காரணத்தினால் தலைவர் அதை ஒரு உரையிலே போட்டு முரசிலே கொடுக்க சொன்னால் மறுநாள் பசையில் வந்தது. இப்படி 1985 முதல் தொடர்ந்து நம்முடைய இயக்கம் நடத்தி வருகின்ற 30 விழாவில் என்று மிகச்சிறப்பாக நம்முடைய இயக்கத்தோழர்களை 6 பேருக்கு சிறப்பு செய்து இன்றைக்கு அவர்களுக்கு பணமுடிப்பு வழங்கி அவர்களுடைய நல்ல இதயங்களுக்கு மாண்புடன் செய்கின்ற அந்த மிகப்பெரிய மரியாதையை தந்ததற்காக கழகத்தோழர்கள் சார்பில் நானும் வாழ்த்துக்களை தெரிவித்து, நடக்க இருக்கின்ற பொது தேர்தல் மிக விரைவாக வாழ்கிறது. வாழ்கின்ற தேர்தலில் நாமெல்லாம் வெற்றி பெற்று இதே அரங்கில் மீண்டும் சுப்பிரமணியம் அவர்கள் விழாமல் அமைக்க மிகப்பெரிய வெற்றியை நாம் தேடித்து பெற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தலைமை உரையாற்றுவார். அவர் உரையாற்றிய பிறகு இந்த பிரம்மாண்டமான விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கழக தலைவரை சிறப்பிக்க இருக்கிறார். எனவே பொதுச் செயலாளர் பேசி முடித்தவுடன் அவர் விருதளிக்க இருக்கிறார்கள். மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள் அவருக்கு அருகிலே வந்திருக்கும்படி கேட்டுக்கொண்டு இப்பொழுது